இந்த போர்க்களத்துல சுத்தமான வீரன் யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, நானோ நீயோ கிடையாது. அதோ அங்க மரண படுக்கையில படுத்துட்டு இருக்கான் பாரு ராவணன். அவன் தான் சுத்தமான வீரன்னு ராமன் சொல்ல, லட்சுமணனும் ராவணனுடைய பாதத்தை வணங்கி உபதேசம் கேட்கிறாரு. தன் உயிர் போகக்கூடிய அந்த நேரத்திலையும் லட்சுமணனுக்கு ராவணன் தன் வாழ்க்கை அனுபவங்களை வச்சு முக்கியமான மூணு உபதேசங்களை கொடுக்கிறாரு. முதல் உபதேசம், நல்ல விஷயங்கள், நல்ல செயல்களை என்னைக்குமே தாமதப்படுத்தாத, நல்ல விஷயங்களை உடனே செய். அதே மாதிரி கெட்ட விஷயங்களை எப்படியாவது தாமதப்படுத்து, காலமே அதுக்கு ஒரு முடிவை கொடுக்கும். இரண்டாவது உபதேசம், உன் கருத்துக்களுக்கு எதிர்மறை கருத்துக்கள் சொல்றவங்களை கூடவே வச்சுக்கும். அப்பதான் நீ செய்யற நல்ல காரியத்திலேயே தவறு ஏற்பட்டாலும் அதை சுட்டி காட்ட உன் கூடவே ஒருத்தர் எப்பவுமே இருப்பாங்க. மூன்றாவது உபதேசம், உன்னுடைய தேரோட்டி, காவல்காரன், சமையல்காரன், முக்கியமா உன்னுடைய